வெல்கம் டு டைம் கிரியேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நான் ஃபின்சஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த ஃபின்சஸ் வந்து எப்படி ஹேண்ட் ட்ரைனிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபின்சஸ் வாங்கணுன்னா அது வந்து மேல் ஃபீமேல் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அது வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து எப்பயுமே மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் நோஸு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் வரும், எல்லோ கலர் மாதிரி சர்க்கிள் வரும். ஆனால் ஃபீமேல் வந்து ப்ளைனாக தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்லே பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதுனா ஒரு நார் மாதிரி இல்லை துணி காட்டன் அந்த மாதிரி எது வேணுமோ வைக்கலாம். அது வந்து என்ன பண்ணலாம், அதுவே நம்ம போட்டோடனே அதுவே அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கட்டியிருக்கு போகிறேங்க, அதே மாதிரி கட்டும். இதுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேனை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி அந்த மாதிரி கொஞ்சம் போடணும். சம்மர் சீசனில் கொத்தமல்லிலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து எப்படி ட்ரெயின் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ என்கிட்ட பழகி இருக்கு, திங்ஸ் எதுவும் கட் பண்ணல இருக்கு. இதை வாங்கும்போது ஒரே இடத்துல உட்காரதா அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் வாங்கும்போது அவங்க பிடிக்கும் போதே பிடிக்க முடியாது அவங்கள, இந்த மாதிரி துள்ளும். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. குட்டியாக வாங்கினீங்கன்னா வாங்கி ரெண்டே நாளில் வந்து அதுக்கு என்னதான் ஆகிடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க தான் வாங்கணும். இப்போ வந்து வெளில எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். ஹேண்ட் ட்ரெயின்ட் ஆகிடுச்சு, வாங்கி ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே ட்ரெயின்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை எப்படி அவங்க இதை வாங்கும்போது அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அது வந்து ட்ரெயின் ஆகிறது. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா இந்த கொரோனானால அவங்க வந்து அந்தளவுக்கு சரியாக அதால் கேர் பண்ணி பார்த்துக்க முடியல. இப்போ இங்கே வந்தோடனே கொஞ்சம் அது ஹெல்த்தியான போட்டு அதுக்கு சாப்பாடுலாம் போட்டோடனே கொஞ்சம் பழகிடுச்சு. வேறு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Bye friends.